ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ கடையில் வாங்கின கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ பேக்கெட்டில் இருக்க கடலை மாவு 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இதே கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவும் வந்து நான் பேக்கெட்டில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கல் எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கல்ல இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 4 கப் கடலை மாவுக்கு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வந்து பிசைய முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ மாவு வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவை தனியாக எடுத்துட்டு இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முறுக்கு செய்ய போகிறோம், இந்த பட்டர் முறுக்கு. அதனால் வந்து நான் ஸ்டார் அச்சு வந்து எடுத்துக்கிறேன். செம ஸ்டார் அச்சு போட்டுட்டோம். இதில் வந்து நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெயில் புளிஞ்சு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து புளிஞ்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ரேண்டமாக சுற்றி வந்து நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பட்டர் முறுக்கு வந்து தனித்தனியாக தான் வந்து ஒடிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா மாவுலையும் நான் வந்து பட்டர் முறுக்கு வந்து புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகை வந்து பொடிச்சு சேர்க்க போகிறோம். ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடிச்ச மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து காராச்சேவு பண்ண போகிறோம். காராச்சேவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கண் கரண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து இந்த கரண்டியோட பின்னாடி பக்கம் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வந்து தேய்க்கணும். அப்போ உங்களுக்கு காராச்சேவு வந்து கீழே வந்து தனித்தனியாக வந்து விழுகும். உங்கள்கிட்ட எந்த சைஸில் வந்து கண் கரண்டி இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா காரச்சேவு நல்லா உங்களுக்கு வந்து பெருசு பெருசாக வந்து கிடைக்கும். காராச்சேவு தேய்க்கிற கரண்டி உங்களுக்கு வந்து கடலில் தனியாக கிடைக்கும். நீங்கள் அதில் கூட வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ இதை முறுக்கு மாதிரி புளியாமல் இந்த மாதிரி நம்ம காராச்சேவு மாதிரி வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம காராச்சேவு வந்து இந்த மெத்தடில் ரெடி பண்ணிடலாம். ஸோ காராச்சேவுக்கு எப்போவுமே வந்து 2 பக்கமும் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து மூடின மாதிரி இருக்கணும். நம்ம முறுக்கு போட்டுட்டு வந்து ஒடிச்சோன்னா உங்களுக்கு 2 பக்கமும் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம காராச்சேவை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். எள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓலை பக்கோடா வந்து செய்ய போகிறோம். ஸோ ஓலை பக்கோடா அச்சு சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் வந்து ரேண்டமாக வந்து புளிஞ்சு விட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம 1 மாவை மிக்ஸ் பண்ணோம். அதில் ஒவ்வொரு மாவுக்கும் தேவையான பொருட்கள் வந்து தனித்தனியாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து வெரைட்டியாக வந்து பக்ஷணம் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இந்த ஓலை பக்கோடா வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து அதில் அந்த மாவு எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முறுக்கு பண்ண போகிறோம். முறுக்கு அச்சு வந்து சேர்த்துக்கோங்க. 3 கண்ணுள்ள அச்சு சேர்த்துருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கரண்டியிலேயே வந்து பின்னாடி முறுக்கு புளிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவுலேயும் வந்து இந்த மாதிரி முறுக்கு வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கடலை மாவு முறுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு இதை வந்து எடுத்துருங்க. இதை நீங்கள் வேணுங்கிற சைஸில் வந்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம மாவு வந்து எடுத்துருக்கோம், மிக்ஸ் பண்ணி வச்சது. இதில் வந்து நம்ம 1/2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஷீட்டில் போட்டு வந்து தேய்ச்சிக்க போகிறோம். இது வந்து கார பிஸ்கட்டு. கொஞ்சம் மீடியம் திக்னஸில் வந்து இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தியால் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து லேசாக தேய்ச்சிங்கன்னா எடுக்க வராது. அதனால் கொஞ்சம் மீடியம் திக்னஸை தேய்ச்சிக்கோங்க. இப்போ எண்ணெயில் வந்து தனித்தனியாக நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம்.
ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா எல்லா மாவுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பக்ஷணம் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணி முடித்தாச்சு. ஸோ தேய்ச்சி வச்சுருந்த மாவில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அந்த கார பிஸ்கட்டும் போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள் சூப்பராக வந்து ஒரே மாவில் நம்ம வந்து இத்தனை பக்ஷணம் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு அஞ்சு பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் வந்து இன்னும் நீங்கள் நிறையா வெரைட்டிஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதே பேஸாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி வந்து சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான தீபாவளி பக்ஷணம் வந்து ஒரே மாவில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட முடியும். மிஷினில் போய் மாவரைக்காமல் நம்ம கடையில் வாங்கின பேக்கெட் மாவுலேயே வந்து ரொம்ப சுலபமாக வந்து இந்த பக்ஷணம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.